இது சின்ன சின்ன பேட்சா நம்ம அப்பப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தான் பண்றோம், வெளியே இருந்து வாங்கி நம்ம வந்து பண்றது கிடையாது. வந்து ஹோம் மேட் தான், வீட்ல தான் எல்லாமே ரெடி பண்றோம். புள்ளங்க யாருமே வந்து என்ன தேச்சு வெளிய போறது இல்ல. சோ இது ரொம்ப நாள் முடிச்சிட்டு சில இடத்துல வளராம இருக்கும் இல்லீங்களா, அந்த இதெல்லாம்மே வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்க. காஜல்ங்க இது எல்லாமே நம்ம ஓனா நம்ம வீட்ல தான் அங்க பண்றோம். விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய் எரிய விட்டு அதோட புகை இருக்கு இல்லையா அத கலெக்ட் பண்ணி எரிச்சல் வராது, எரிச்சல இருக்காதுங்க. குழந்தைங்க கூட, சின்ன குழந்தைங்க கூட போடலாம், மேஜிக் பண்ணுங்க. கண்ணுக்கில இருக்கிற கருப்பு, இந்த பிம்பிள் வந்த மார்க், மெயினா மங்கு இருக்கு இல்லீங்களா, பாத் கிடைக்குது. இத வச்சு பிரிப்பேர் பண்றதாங்க. முழுசுமே வந்து வெந்தயத்துல பண்ணதுங்க. அதனால வந்து ஒரு வெந்தயத்தை வச்சு அரைச்சு ஒரு பேக்கா போட முடியும் அப்படின்னு சொன்னா டெய்லி போட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது, டெய்லி சாத்தியம் இல்லைங்கிறவங்க ஜஸ்ட் இது கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணா போதும். ஹேர் ரூட்ல பட்டா கூட இது ஒண்ணாகும். கேலமைன் பிளஸ் வந்து கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணி தயார் பண்ற சோப்ஸ் தாங்க இது. இதுவும் காஃபியும் ஆட் பண்ணி பண்ற சோப்பு. மத்த சோப்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது, அது வெவ்வேறு பிளேவர்ல வெவ்வேறு காம்பினேஷன்ல வருங்க. பேபி ஒன் இயர் பேபில இருந்து போட்டுக்கலாங்க. அந்த மாதிரியான ஒண்ணுதான் இது. ஸ்மெல் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது நானே சொல்லக்கூடாது, அடிச்ச மாதிரி எல்லாம் ஸ்மெல் இருக்காது. ஸ்கின் பாலிஷிங் ஸ்க்ரப்ங்க இது வந்து ஒரு ஏழு எட்டு பொருட்கள், அதாவது ஆவாரம் பூ, பேர்டு பிளஸ் வந்து ஸ்க்ரப் மெட்டீரியல், இதெல்லாம் சேர்த்து பண்றதாங்க இது. இப்ப கொஞ்சம் டேன் ஆயிருக்கு, கருப்பாயிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து நாட்டு ரோஜா, பீட்ரூட், கசகசா இந்த மாதிரியான பொருட்கள் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்றது. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் நம்ம சேனல் பார்த்தோம்னா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக பொறுத்துருக்கோம். அதே சில இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வச்சிங்களேன், உங்களுக்கு முன்னாடி கூட இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தா தெரியும், நம்ம சேனலுக்கு ஒரு புது வீடியோ இருக்கும். நிறைய வந்து லேடிஸ்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்து ஒரு கண்டு வந்தார். என்ன எதுவும் டீட்டெயிலாக மேம் கேட்போம். மேம் வணக்கம், சொல்லுங்க நம்ம நேம், நம்ம ஷாப். ஹாய்ங்க, என் பேர் ஃபாத்திமா, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். லுஹா ஹேண்ட்மேட் ஹெவன் சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் இயர்ஸாகவே நம்ம வந்து பியூட்டி அண்ட் தெரப்பியூட்டிக் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து எதுவுமே ஹார்ம் கெமிக்கல் எதுவுமே இருக்காதுங்க. கெமிக்கல் இருக்கும், பட் அது அந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே வந்து உங்கள் இன்னும் ஹேரை வந்து ஹார்ம் பண்ணாத அளவுக்கான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்ணுவோம், எல்லாமே இருக்குங்க. ஏ டு இசட் நம்ம கிட்ட கிடைக்குதுங்க. தலைமுடியில இருந்து இன்னைக்கு எல்லாமே நம்ம கிட்ட, எல்லாமே கண்மையில இருந்து லிப்ஸ்டிக்ல இருந்து பாத் பவுடர்ல இருந்து ஹேர் வாஷ் பவுடர்ல இருந்து ஷாம்பூல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது நோ கெமிக்கல்ஸ், எதுவும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல, இது கெமிக்கல் இல்லாம பண்ணவே முடியாதுங்க அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கெமிக்கல் இல்லாம, கெமிக்கல் இல்லாம, கெமிக்கல் இல்லாம ப்ராடக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம பண்றது எந்த ஹார்ம் இருக்கிற கெமிக்கல் யூஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், இப்போ இது எப்படி நாமளே பண்றோம்ல? ஆமாங்க, இது சின்ன சின்ன பேட்சா நம்ம அப்பப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தான் பண்றோம், வெளியே இருந்து வாங்கி நம்ம வந்து பண்றது கிடையாது. ரீசெல்லிங் இல்ல, இது வந்து ஹோம் மேட் தான், வீட்ல தான் எல்லாமே ரெடி பண்றீங்க. வெளியே இருந்து வாங்கி நம்ம பிராண்டிங் பண்றது கிடையாதுங்க, நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் மேம். இப்போ பார்த்தோம்னா இவங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேம், இப்போ நம்மளால எவ்வளவு தூரம் இருக்கு டெலிவரி பண்ண முடியும், சார்ஜஸ் எல்லாம்? ஆல் இந்தியா பண்ணிட்டு இருக்கோங்க, ஃபாரின் கூட நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க, ஜெர்மன் எல்லாம் கூட நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. கரெக்டா அனுப்புறது கிடையாது, அவங்க ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வாங்கிட்டு போய் பல்கா அப்படி பண்ணி கொடுத்துறாங்க. சூப்பர் இருக்கோங்க. தமிழ்நாடு 60 ரூபீஸ் வந்து பர் கேஜிக்கு வாங்கிட்டு இருக்கோங்க. ஓகே, 60 ரூபீஸ் வரும். ஆமா. ஓகே மேம், இப்போ நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல்லைக்கன் தட்டுடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தா சரி, இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹோம் மேடாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ரொம்ப என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மேம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் கேருங்க. இது வந்து நம்மளோட ஹேர் ஆயில். இது வந்து என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், ஒரு 25 மூலிகைகள் கலந்துருக்கோங்க. ஓ சூப்பர் மேம். இது வந்து ஆயில் பண்ண மாட்டோம். ஓ சரிங்க. ஆனால் ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுவோங்க. ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு 25 மூலிகைகளும் ஒரு 15 மூலிகைகள் பக்கம் ஃப்ரெஷ்ஷாவே நம்ம ஆட் பண்ணுவோம். ஆனா பாயில் பண்ண மாட்டோம், கொதிக்க வைக்க மாட்டோம், கொதிக்க வைக்க மாட்டோம். அதுதான் 1 மந்த் இருந்து இந்த ப்ராசஸ்ல வச்சுதான் கொடுப்போம். அதுதான் வந்து இந்த ஆயிலோட ஸ்பெஷல். இது ஹேர் ஆயில் தான் இல்லீங்களா? ஹேர் ஆயில் தான். இது ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அதை சொல்லிருக்கீங்க? சூப்பரா இருக்குங்க. அதாவது ரொம்ப நாள் முடிட்டிட்டு சில இடத்துல வளராம இருக்கும் இல்லீங்களா, அந்த இதுக்கெல்லாம் வந்து இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே மேம், இப்போ இது எவ்வளவு ml வருங்க? பிரைஸ் ஒரு 200 ml வருங்க, 350 ரூபீஸ். 350? ஆமா. இது வந்து இது போக ஒரு 7 எண்ணெய்களும் இதோட சேர்த்து கலந்துருக்கோங்க. வெறும் தேங்காய் மட்டும் இல்லங்க. சரிங்க. அது போக வேற 7 எண்ணெய்களும் கலந்துருக்கோம். எல்லாமே வந்து புழு விட்டு கூட கிளியர் ஆகும். வெளியே போறது
ஹவர்ஸ் வச்சு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. இதுதான் இந்த ஆயிலோட ஸ்பெஷல். பாயில் பண்ண மாட்டோம், ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா லுஹா பிராண்டோட ஷாம்புங்க. இது வந்து ஆயில் இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து ஷாம்புவா மாத்தினா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதே தாங்க இது. அதாவது பொதுவா சிலர் கிட்ட கிடைக்கிற ஒரு நாலு பொருளை வாங்கி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதுல ஃபிராக்ரன்ஸ் ஆட் பண்றதுதான் பொதுவா வந்து ஹோம்மேட் ஷாம்புன்னு பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி பண்றது இல்லைங்க. இது வந்து ஆயில் பேஸ்ட் ஷாம்புங்க. இல்ல புங்க எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் பிளஸ் வந்து இந்த ஹேர் ஆயில் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற அப்படி அதே வந்து இதுல ஆட் பண்ணுவாங்க. சோ இது வந்து நல்லாவே பெனிஃபிட் கொடுக்குங்க. மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இது எதுக்காக வாங்குறாங்க, மோஸ்ட்லி வந்து முடி வந்து மெயினா கிளியர் ஆகுங்க. ஒரு ஷாம்போட வேலை என்னன்னா முடியை சுத்தம் பண்றது மட்டும் தாங்க ஷாம்போட வேலையா இருக்கும். பட் நம்மளோட வந்து இந்த வேப் எண்ணெய் இதெல்லாம் இருக்கிறதுனால முடிவை கிளியர் பண்ணிட்டு பிளஸ் வந்து முடி வளர்றதுக்குமே தூண்டுங்க. எந்த ஷாம்போட வேலையும் அது கிடையாது, முடி வளர்ச்சி எல்லாம் தூண்டாதுங்க. பட் இது ஆயில் பேஸ்ட் அப்படிங்கறனால இந்த 26 மூலிகைகள் கலந்து நம்ம செய்யறதுனால இது முடி வளர்ச்சி எல்லாம் ஒரு தூண்டி விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு ரிவ்யூ எனக்கு கொடுத்திருந்தாங்க என்னன்னா, இந்த ஷாம்பு வந்து ஒரு 3 இயர்ஸா நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து ஒரு 3 இயர்ஸாவே நம்ம கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு நரமுடி எல்லாம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது எனக்கே நிஜமாவே நம்ப முடியல. நம்மளோட ஷாம்பு யூஸ் பண்ணி பெயின் எல்லாமே போயிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேப் பண்ண இருக்கிறதுனால பொடுகள் எல்லாமே போயிருங்கிறதெல்லாம் நிறைய முன்னாடியே நமக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசா வந்து நரமுடி எல்லாமே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நிஜமாவே இது எனக்கே நம்ப முடியாத மிராக்கிள் தாங்க இது. இப்போ இது எவ்வளவு ML இருக்குங்க? இது வந்து ஒரு 500 ML ங்க. எவ்வளவு பிரைஸ்? 650 பக்கம் வருங்க. வரும். இது எப்படி யூஸ் பண்றதுங்க? இது யூசுவலா எப்பயும் போல தாங்க. தண்ணியில mix பண்ணிட்டு அதுல எல்லாமே இந்த procedure எல்லாமே இதல போட்டுருப்போம். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணனும். சூப்பர். நம்மளோட லுஹாவோட நீம் ஷாம்பு பண்றதுக்கு ஒரு 3 hours வந்து இத வந்து டபுள் பாயிலிங் வச்சு பண்ணனும். அதாவது சிம்பிளா வந்து ஒரு நாலு இன்கிரிடியன்ட் வச்சு mix பண்ணி பாட்டிலிங் பண்ணி குடுக்கிறது கிடையாதுங்க. இது பண்றதுக்கே வந்து நிறைய டைம் எடுக்கும். 95% வந்து இந்த ஷாம்பு பண்றதுக்கு வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. மேட்ல பண்றவங்களே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இது வந்து procedure ரொம்ப லெந்த்ங்க. ஆனா இதோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமானதுங்க. முடிய வளர்ச்சியை தூண்டி கொடுக்கும்னு சொன்னா அப்போ அது நல்ல விஷயம் தானங்க. இது வந்து நம்ம லுஹா பிராண்டோட ஹேர் கண்டிஷனர். ஹேர் கண்டிஷனர்னா பொதுவா சொல்லுவாங்க ரூட்ல எல்லாம் படக்கூடாது, அப்ளை பண்ணா முடி கொட்டிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட அப்படி கிடையாது. இது முழுசுமே வந்து வெந்தயத்துல பண்ணதுங்க. அதனால வந்து ஒரு வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு ஒரு பேக்கா போட முடியும் அப்படின்னு சொன்னா டெய்லி போட்டுக்கலாம். அதெல்லாம் முடியாது, டெய்லி சாத்தியம் இல்லாம ஜஸ்ட் இது கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணா போதும். ஹேர் ரூட்ல பட்டா கூட இது ஒன்னாகாது. இது வந்து 100 கிராம் வந்து 350 ரூபீஸ் வரும். ஆக்சுவலா இதுக்கு யூஸ் பண்ணா இது ரொம்ப ட்ரையா இருக்கு. ஹேர் ஹேர் ஆயில் ஷாம்புவே போதும் தாங்க. அதே மீறி ரொம்ப ட்ரையா இருக்கு. இல்ல நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வெளியே போகும்போது என்னன்னா முடி ரொம்ப ஒரு மாதிரி பறக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க ஒரு பிஞ்ச் எடுத்து லைட்டா அப்ளை பண்ணா போதுங்க. முடி வந்து ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சாஃப்ரான் டே கிரீம். இது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குங்க. இதுல வந்து மெயின் இன்கிரீடியன்ட் வந்து சாஃப்ரான் தாங்க. பாத்தீங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து 300 ரூபீஸ் வரும். நீங்க கேக்கலாம் வந்து வெளியில 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு எல்லாம் வந்து ஹோம் மேட் கிரீம்ஸ் எல்லாம் கிடைக்குது, இவ்வளவு ஏன் இவ்வளவு ரேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நாங்க யூஸ் பண்ற எமல்சிஃபையர் அந்த மாதிரிங்க. அது ஒரு எமல்சிஃபையர்ங்கிறது 400 ரூபாய்க்கு கிடைக்கும், 4000 ரூபாய்க்கும் கிடைக்கும். 4000 ரூபாய்க்கு உள்ள எமல்சிஃபையர் தான் நம்ம யூஸ் பண்றோம். குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பிரைஸும் வந்து போட் பண்றோம். அதாவது கம்மி விலையில இருக்கிற ஒரு ரா மெட்டீரியல் போட்டு பிரைசிங் வந்து நம்ம ஜாஸ்தி பண்றது. நல்ல குவாலிட்டியான பொருளுக்கு நல்ல பிரைசிங் கொடுக்கறது தப்பு இல்ல இல்லைங்களா. நம்மளோட வந்து ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. இது நானே சொல்லக்கூடாது, அடிச்ச மாதிரி எல்லாம் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. நம்ம எந்த ப்ராடக்ட்லயுமே அடிச்ச மாதிரி எந்த ஸ்மெல்லுமே இருக்காங்க. ரொம்ப மைல்டா இருக்கும். அதாவது நீங்க இந்த ஸ்மெல் எல்லாம் வெளியே நீங்க அப்படி பாத்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். இது போட்டீங்கன்னா நாள் ஃபுல்லுமே நல்ல ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கும். சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஸ்மெல்லும் சரி அந்த ஸ்கின்ன வந்து பாதுகாத்துக்கிறதும் சரி ரொம்பவே நல்ல சாஃப்டா இருக்கும். இது வந்து ஸ்கின் பாலிஷிங் ஸ்க்ரப்ங்க. இது வந்து ஒரு 7-8 பொருட்கள், அதாவது ஆவாரம் பூ, பேர்டு பிளஸ் வந்து ஸ்க்ரப் மெட்டீரியல் இதெல்லாமே சேர்த்து பண்றதாங்க இது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னா டெட் செல் எல்லாம் இருக்கு இல்லைங்க, மூக்கு பக்கத்துல எல்லாம் வந்து இந்த லிப்பு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கரகரன் எல்லாம் இருக்கும்ல, இந்த ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வீக்லி ஒன்ஸ் போட்டா கூட போதும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின் வந்து நல்ல பளபளன்னு பாலிஷ் பண்ணி கொடுத்துருங்க. இது எவ்வளவு கிராம் வரும்? இது வந்து 100 கிராம்ஸ் வந்து 275 ரூபீஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லுஹா பிராண்டோட பீட்ரூட் லிப் லைட்னருங்க. இது எதுக்கு யூஸ் பண்றதுனா லிப் கொஞ்சம் டேன் ஆயிருக்கு, கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது வந்து நாட்டு ரோஜா, பீட்ரூட், கசகசா இந்த மாதிரியான பொருட்கள் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்றதுங்க. இது வந்து எடிபிள் கூடங்க, 100% வந்து எடிபிள் தான். இது வாய்க்குள்ள போன முழுங்கிட்டோம் அப்படின்னு கூட நீங்க பயந்துக்கலாம் வேண்டாம். இவ்வளவு சேஃபான ஒண்ணு தான். இது ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கூட கிடையாதுங்க. அந்த நேச்சுரல் கலரை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த டேனை ரிமூவ் பண்ணி நேச்சுரல் கலரை கொண்டு வந்து கொடுக்குங்க. இதோட பிரைஸ் என்ன வரும்? இது வந்து 225 அந்த மாதிரி ரேஞ்ச் வருங்க. ஆமாங்க. இது கலர்ஸ்? இது கலர்ஸ் எல்லாம் வராதுங்க. ஆக்சுவலா இது இந்த பீட்ரூட் கலர்ல மட்டும் தான் வரும், கலர்ஸ் இதுல வராது. பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து இது பாத்தீங்கன்னா நம்மளோட லிப் பட்டர். இது வந்து ஆக்சுவலா இந்த பிங்க் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. இது வந்து இந்த லிப் வந்து ட்ரை பண்ணாம பகல் எல்லாம் வெளியே போகும்போது நல்லா வந்து மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். இது போடுறதுனால அந்த வந்து டார்க்னஸ் எதுவுமே கொடுக்காதுங்க, அது நான் கேரண்டியா சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட லிப் பட்டருங்க. இதுல வந்து பிளைன் கொடுக்குறீங்க, கலர்ஸ் வேண்டாம், குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் போடணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதுல பிளைன் வருங்க. இது பாத்தீங்கன்னா நல்ல அட்டகாசமா இருக்கும். இது வந்து பிளைனுங்க, கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்றது இல்லைங்க. அந்த மாதிரி ஒன்று தான் வந்து லுஹா லிப் பட்டருங்க. இது பிரைஸ் என்ன வரும்? இது எல்லாமே 200 something, 200 180 அந்த ரேஞ்ச் வரும். அடுத்து
அடுத்து இது பாத்தீங்கன்னா லிப் ஷேடு. இதுல நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கலர்ஸ் இருக்கு. எல்லாமே கோகோ பட்டர் ஆயில்ஸ் இத வச்சு பிரிப்பேர் பண்றதாங்க. இது வந்து பிரிசர்வேட்டிவ் நான் ஆட் பண்றது கிடையாது. அதாவது இது வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் கூட லிப் சேஃப் பிக்மெண்ட்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்மெண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஒரு 6 கலர்ஸ் பக்கத்துல இருக்கு. சூப்பர்ங்க. இப்போ இது என்ன பிரைஸ் வரும்? 220 ல இருந்து 260 வரை இருக்கு. கலர்ஸ் பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்னா ரேட் வந்து மாறுபடும். அடுத்து இது பாத்தீங்கன்னா லுஹா பிராண்டோட காஜல்ங்க. இது எல்லாமே நம்ம ஓனா நம்ம வீட்ல தான்ங்க பண்றோம். இதோட process என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா? விளக்கெண்ணெய் எரிய விட்டு அதோட புகை இருக்கு இல்லையா? அதை கலெக்ட் பண்ணி அதுல இருந்து பண்றதாங்க இது. அந்த விளக்கெண்ணெயிலே கூட நம்ம திரிஃபலா அந்த மாதிரியான மூலிகைகளை ஆட் பண்ணி அந்த கறியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கறியை தான் இதுல ஆட் பண்ணி நம்ம பண்றது. இதுல வந்து எரிச்சல் வராது, எரிச்சலே இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கு கூட, சின்ன குழந்தைங்க கூட போடலாம். அவ்வளவு சேஃபான ஒண்ணுதான். ஆமா, அந்த காலத்திலேயே பார்த்தோம்னா இந்த தேங்காய் சட்டையில இருந்து அந்த மாதிரி செஞ்சுதான் போடுவாங்க. ஆமா ஆமா, அதே ப்ராசஸ் தாங்க இது. இது பண்றதுக்கே நிறைய டைம் எடுக்குங்க. ஆனா நம்ம மெனக்கட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதோட பிரைஸ் எவ்வளவு வரும்? இது வந்து 200 சம்திங் வரும். நல்ல ஒரு ப்ராடக்ட். இது வந்து நம்ம லுஹா பிராண்டோட மேஜிக் எலிக்ஸர் இருக்கு. இது பேருக்கு ஏத்த மாதிரியே மேஜிக் பண்ணுங்க. என்னெல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் இது கியூர் ஆகும்னா, அண்டர் டார்க் சர்க்கிள், கண்ணு கீழே இருக்கிற கருப்பு, பிம்பிள் வந்த மார்க், மெயினா மங்கு இருக்கு இல்லைங்களா, மங்கு, இந்த டிஸ்கலரேஷன், இதெல்லாமே கூட இது கிளியர் பண்ணி கொடுக்கும். ரிங்கிள்ஸ் கம்மி பண்ணி கொடுக்குங்க. பட்டியலே இப்ப ஸ்டார்ட் ஆயிருது இல்லைங்களா, ரிங்கிள்ஸ் எல்லாம். இது நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது லேட் ஆகும். அந்த மாதிரி ஒண்ணுதான் இது. இதுல வந்து நம்ம பிரிசர்வேட்டிவ் கூட ஆட் பண்றது கிடையாது. ரெண்டாவது, இதுல வந்து இந்த ஆசிட் பேஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிட் எதுவுமே கொண்டு வரது இல்லைங்க. அதாவது ரெட்டினால், கிளைக்கோலிக் ஆசிட், ஒஜிக் ஆசிட், ஹைலரானிக் ஆசிட், ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஆசிட் எல்லாம் கிடைக்குதுங்க. அதாவது காஸ்மெட்டிக் ஃபீல்ட்ல யூஸ் பண்ற ஆசிட் தான் அதெல்லாம் கிடைக்குதுங்க. பட் நம்ம வந்து அதை வாங்குறதும் இல்ல, இல்ல யூஸ் பண்றது இல்ல. அது எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாதுங்க. அது எதுவுமே நான் யூஸ் பண்றது இல்லை. இதுல மெயினா வந்து இது யூஸ் பண்ணாமலே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. கஸ்டமர் கிட்ட இருந்து நல்ல ரிவ்யூ வந்துட்டு இருக்குங்க. அப்படிங்கும்போது எதுக்கு போய் அதெல்லாம் வாங்கி தேவையில்லாம யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறனால அந்த பக்கமே நம்ம போறது இல்லைங்க. ரெண்டாவது, ஒயிட்னிங் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது ஃபியூச்சர்ல வந்து உங்க ஸ்கின் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒயிட்னிங் ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறதே கிடையாது. இது வந்து ஒரு 400 வருங்க. 50 ml வந்து 400 rupees பக்கம் வருங்க. இது வந்து நம்ம லுஹா பிராண்டோட ஹனி கிளென்சருங்க. கிளென்சர்னா ஃபேஸ் வாஷ் மாதிரி தாங்க. இதுல என்ன பிரிசர்வேட்டிவ் கிடையாதுங்க கண்டிப்பா. ரெண்டாவது, சோப் வேண்டாம், ஃபேஸ் வாஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்காக இது ப்ரிப்பேர் பண்றதுங்க. இது வந்து மெயின் இன்கிரீடியன் வந்து ஹனிங்க. ஹனியில யூஸ் பண்ணி தான் பண்றது. வாட்டர் ஆட் பண்றதுல, சோ அதனால பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒண்ணுதான் இது. இதோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் எடுத்து அப்ளை பண்ணிட்டு 2 நிமிஷம் வந்து லைட்டா மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணி பாருங்களேன், இன்ஸ்டன்டாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதோட பிரைஸ் வந்து 350 பக்கம் வருங்க. அடுத்து நம்ம கிட்ட பாத் பவுடர், ஹேர் வாஷ் பவுடர், டூத் பவுடர் அப்படின்னு சொல்லி இந்த பவுடர் ஃபார்ம்லயும் கிடைக்குதுங்க. அதாவது 100% நேச்சுரலா வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான தயாரிப்பு தாங்க இதெல்லாமே. மீனா வந்து இந்த பாத் பவுடர் பத்தி நான் சொல்லி ஆகுங்க. இது வந்து ஒரு 25 மூலிகைகள் பக்கம் தயார் பண்றதா நம்மளோட பாத் பவுடர். இது வந்து குட்டி குழந்தைங்களை, குட்டி குழந்தைன்னா ஒரு 1 year பேபில இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தாங்க இருக்கும். இது நீங்க யூஸ் பண்ண பண்ண ஸ்கின்னே வந்து ஒரு 2 shades எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ஒயிட்னிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயார் பண்றதே கிடையாது. அது வந்து ஸ்கின்னை பால் படுத்தும் அப்படிங்கிறனால நீங்க வந்து இது யூஸ் பண்ண பண்ண ஸ்கின் நல்லாவே ஒரு நல்ல ஒரு டோன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். யூஸ் பண்ற மெத்தடு நான் சொல்லியிருப்பேன். இதுல போட்டிருக்குங்க. உங்களுக்கு தயிர்ல மிக்ஸ் பண்ணி போடணும்னாலும் நல்ல இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்ல அதெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு சொன்னா டெய்லி குளிக்கும் போது ஒரு 10 minutes ஊற வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிருங்க போதுங்க. இதோட பிரைஸ் என்ன வரும்? இதோட பிரைஸ் வந்து 450 rupees வருங்க. அரை கிலோ வந்து 450 rupees வரும். அடுத்து வந்து இது நம்ம லுஹா பிராண்டோட ஹேர் வாஷ் பவுடருங்க. நம்ம 100% நேச்சுரலா வேணும்னு கேக்குறாங்கன்னு சொல்றேன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி இது வந்து ஃபோம் பூஸ்டர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கலந்துருக்க மாட்டோம். ஃபோம் பூஸ்டர்ஸ்னா உங்களுக்கு நுர குடுக்கறதுக்கு பவுடர்ஸ்ல சம் ஃபோம் பூஸ்டர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க கொஞ்சம் பவுடர் எடுத்தாலே போதும், உங்களுக்கு நிறைய நுர கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்றது கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்தயம், வெட்டி வேறு, செம்பருத்தி இந்த மாதிரி மூலிகைகள் ஒரு 25-26 மூலிகைகள் கலந்து தயார் பண்றதாங்க. இது நல்லா வந்து ஹேரை வந்து நல்ல கண்டிஷன் பண்ணி கொடுக்கும். நல்லா அழுக்கு போறது, பொடுகு நீக்கிறது இல்லாம நார்மலா வந்து ஹேர் வாஷ் பண்றீங்கன்னா ஒரு 4 days கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். 4 days கழிச்சு நீங்க இந்த பவுடர் யூஸ் பண்ணிட்டு நீங்க உங்க முடிய தலைமுடிய தொட்டு பார்த்தாலும் அதே சாஃப்ட்னஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்மளோட ஸ்பெஷலுங்க. இது எவ்வளவு கிராம் வரும், என்ன பிரைஸ் வரும்? 500 gram வந்து 450 rupees பக்கம் வரும். அடுத்தது நம்ம லுஹா பிராண்டட் டூத் பவுடர். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து பட்டை, சார்கோல் பவுடர், கண்டங்கத்திரி, அதாவது சொத்தப்பழுக்கெல்லாம் அந்த பச்சை கொடுக்கல, அந்த மாதிரி அந்த கண்டங்கத்திரி, பற்படாகம், இந்த மாதிரியான ஆட் பண்ணி செய்யறதாங்க. உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி செய்யறதாங்க. இந்த ஒரு டூத் பவுடர் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் டே ஃபுல்லுமே நல்லா இருக்கும், அவ்வளவு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். இந்த மாதிரியான ஒன்று தான் நம்மளோட டூத் பவுடர். இது என்ன கிராம் வரும்? இது வந்து 250 grams வருங்க. 200 something வருங்க. நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கேட்டீங்கன்னா நான் கரெக்டான ரேட்டு சொல்லிடுறேன். இது வந்து சோப்புங்க. சோப்ஸ் இதெல்லாமே கேலமைன் யூஸ் பண்ணி, கேலமைன் பிளஸ் வந்து கோகோ பட்டர் யூஸ் பண்ணி தயார் பண்ற சோப்ஸ் தாங்க இது. இது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு பாத்தீங்களா. ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இது ஆப்டா இருக்கும். மத்த சோப்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது, அது வெவ்வேறு பிளேவர்ல வெவ்வேறு காம்பினேஷன்ல வருங்க. இது வந்து ஒரு பேபி 1 year பேபில இருந்து போட்டுக்கலாங்க.
அந்த மாதிரியான ஒண்ணுதான் இது. இது கொக்கோ பட்டர் பர்டிகுலரா வந்து குழந்தைங்களுக்கு அப்படிங்கறனால கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணி பண்றதா இந்த சோப். ஹேண்ட்மேட் சோப்ஸ்னால கொஞ்சம் கரையத்தாங்க செய்யும், தவிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைங்க. ஏன்னா சோப்புனா கரையணுங்க, கரைஞ்சாதான் சோப்பு கண்டிப்பா. சோ இது வந்து கரையத்தா செய்யும். நம்ம நில ஹோம்மேட் சோப் பண்ணாலே அது வந்து கரையுங்க. இப்ப இது நம்ம யூஸ் பண்றப்ப நல்லா நொர போறது அந்த மாதிரி நல்ல நொர வருங்க, நிறைய எல்லாம் நல்லா வருங்க. ஆனா வந்து நொர வருது ஸ்கின் எந்த சோப்பு நம்மளோட வந்து ட்ரை பண்ணாது பண்ணாது. ஏன் ஸ்பெஷலா அப்படி நான் சொல்றேன்னா, ஆரம்பு சோப் அப்படின்னு சொன்னா ஆரம்பு மட்டும் ஆட் பண்றாங்க, ஆட் பண்ணி அது ஹெர்பல் சோப் அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த சோப் வந்து எந்த ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளத்துக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஹெர்ப்ல மட்டும் இல்லாம அதுல இருக்கிற காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து மாத்தி கொடுப்போம். ஒரு தேங்காய் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கின் உள்ளவங்களுக்கு இவ்வளவுதான் போடணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அதை நம்ம அதுக்கு மீறி போட்டாலும் அது ஸ்கின் வந்து நெகட்டிவான ஒரு ரைனஸ் தான் கொடுக்குமே தவிர, என்னதான் செக்கு தேங்காய் இருந்தாலும் இந்த ஸ்கின்னுக்கு இவ்வளவுதான் போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு, இந்த ஆயில் இவ்வளவுதான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. சோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இந்த சோப் வந்து என்ன பிரைஸ் வருங்க? இது வந்து 210 பக்கம் வருங்க. 210 ஆமாங்க. இது வந்து 7% சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் சோப் பாருங்களேன். இந்த மாதிரி இதுல என்ன ஸ்பெஷல் சொல்லுனீங்கன்னா, 7 வகையான பிரச்சனைகளை கியூர் பண்ணுது. அதாவது ரிங்கிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும், கருவளையம், பிம்பிள் மார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரிங்க ஸ்கின்ன கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது இந்த ஸ்கின்ல வந்து இந்த சோரி சரங்க அந்த மாதிரி சோரியாசிஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாமே இது கிளியர் பண்ணி கொடுக்கும். இதுல நம்ம ஸ்பெஷலா வந்து மெடிக்கேட்டட் ஆயில் ஒன்னு யூஸ் பண்றோம். அந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு 1 மாசம் டைம் எடுக்கும். அந்த ஆயில் ஆட் பண்ணி இது பண்றதுனால இது நல்லாவே வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இப்ப வந்து ஒரு மங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இந்த ஒரு சோப் ஒண்ணு பிளஸ் வந்து நம்மளோட அந்த மேஜிக் எலிக்ஸ் இது ரெண்டு போதுங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 275 இதுதாங்க வரும். பட் இதுலயே வந்து நீங்க இந்த ஒரு செட் நீங்க எடுக்கும் போதே அந்த மங்கல் நிறைய கிளியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால இது கொஞ்சம் இது ஸ்பெஷல் வேலை ஜாஸ்தி, கொஞ்சம் ஸ்பெஷல்ங்கறனால இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. மத்தபடி நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும் இந்த சோப்ஸ் எல்லாமே. இதுல நம்ம பிராண்ட் நேம் போட்டு எல்லாம் வந்துரும். ஆமாங்க, இது 100 தான். ஆமா, 100 ருபீஸ் தாங்க இது எல்லாமே. இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்து பெனிஃபிட் கொடுக்குங்க. ஒரு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இல்ல சொல்லுவீங்க, ஸ்கின் வந்து நல்லா முழு முழுன்னு இருக்கும், ஒரு ஸ்கின் ட்ரை பண்ணாது, வர வரன்னு ஆக்காது. இந்த 100 ரூபாய்க்கு நீங்க சோப்பே வந்து ஸ்கின்ன வந்து அவ்வளவு நல்லா முழு முழுன்னு ஆக்கி கொடுக்கும். அந்த மாதிரி ஒண்ணுதான் இது. அடுத்து வந்து சார்கோல் சோப்புங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சார்கோல் மட்டும் ஆட் பண்ணி இத வந்து நம்ம சார்கோல் சோப்புன்னு சொல்றது கிடையாது. இது வந்து ஆயில் காம்பினேஷனே மாறுது. ஏன்னா இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு, ஆயிலி பிம்பிள் ஸ்கின்க்கு கிளியர் பண்றதுக்கான ஒரு சோப்பு அப்படிங்கும் போது இது வந்து பிம்பிள்ஸ் அப்படியே கிளியர் பண்ணுங்க. அதாவது அந்த ரொம்ப ஓவரா எண்ணெய் வடியுது இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே இது ஒரே தீர்வு. கொஞ்சம் நம்ம கிட்ட 170 அந்த மாதிரி ரேட்டு தாங்க. நீங்க 170 பார்க்காம உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. அந்த மாதிரியான ஒண்ணுதான் இது. வந்து ரெட் வைன் சோப்புங்க. ரெட் வைனும் காஃபியும் ஆட் பண்ணி பண்ற சோப்புங்க. இவர் வந்து ரெட் வைன் சோப் வேணும்னு பர்டிகுலரா கேக்குறாங்க பாத்தீங்களா, ரெட் வைன் பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான ப்ரிப்பேர் பண்ணதான் இது. இது கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரப் ஆட் பண்ணிருப்போம். பிளஸ் வந்து இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் சொன்னா, ரொம்ப ட்ரையா இருக்கு ஸ்கின் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ரெட் வைன் சோப் வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நீங்க ரெட் வைனோட இதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியாது என்னெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கணும். அது அத்தனை பெனிஃபிட் இந்த சோப்ல கொடுக்கும். இதோட பிரைஸ் என்ன வருங்க? 160 பக்கம் வரும். எல்லாமே நம்ம சோப்ஸ் எல்லாமே 100 கிராம்ஸ் வருங்க. அதோட பிரைசிங் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே மேம், தேங்க் யூ சோ மச். எல்லாத்தையும் இந்த டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணா எந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணா, எந்த டைமிங்ல பண்ணலாம்? வாட்ஸ்அப் பண்ணிருங்க, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வாய்ஸ் நோட் போட்டுருங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேங்க. ஆன்லைன் பேமெண்ட் தாங்க. ஓகே, பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி மனுச்சு கொடுத்துடலாம். இப்ப பே பண்றீங்கன்னா அப்படியே டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நீங்க பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்க வந்து உங்க அட்ரஸ் டீடைல் இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணீங்கன்னா பே பண்ண பிறகு உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஓகே மேம், உங்களுக்கு வந்து பெஸ்ட் சர்வீஸா பண்ணி கொடுங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. பொறுமையா நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுச்சுனா காண்டாக்ட் டீடைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும், அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வேற ஒரு பக்கம் பாய் சனிக்கப்பந்தா பாய்.